ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எழிலோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நைட்டு 12 மணிக்கு வந்து நான் எழிலுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்துட்டு அந்த கிளிப் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அவனோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பிட்டு, ஹாப்பி பர்த்டே டு யூ. வழக்கம் போல் காலையிலேருந்து எழில் வந்துட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு வீடியோ ரெண்டாக்கிட்டு விளையாடிட்டு இருந்தான். அந்த சேரில் வந்துட்டு அவனுடைய புது ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு அவர் குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டார். வாங்கம்மா குளிக்க போகலாம், வாங்கம்மா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டா நான் குளிப்பாட்டுறேன்னு சொன்னால் அவனுக்கு சொல்ல தெரியல, பட் 2-3 நாளாகவே சொல்லிட்டு இருந்தான் யாருக்கு பர்த்டேனா எனக்கு தான் அப்படின்ட்டு. இப்போ கேட்குமோ அவனுக்கு தெரியல, பட் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி பாட்டு பாடிட்டே சுற்றிட்டு இருந்தார் காலையிலேருந்து. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார் இந்த 2-3 டேஸாகவே, யாருக்கு பர்த்டேனா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே சாங் பாடிட்டே இருக்கான். கேளுங்க, இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு, அம்மா பார்த்து சொல்லு. யாருக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, யாருக்கு? அதுக்கப்புறம் அவனை வந்து குளிப்பாட்டிட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவனை வந்து ரெடி பண்ணவே விடமாட்டான். அவனுக்கு எப்போவுமே வந்துட்டு தலை துடைக்கக்கூடாது, தலை வரக்கூடாது, பவுடர் போட்டு எதுவுமே வைக்கக்கூடாது, விடவும் மாட்டான். அவன்கிட்ட போராடி தான் இதெல்லாமே செய்யணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நானும் அவரும் கிளம்பணும். எழிலுக்கு வந்துட்டு பெருமாள் கோவிலுக்கு தான் அடிக்கடி கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு தான் போக போகிறோம், இங்கே குன்றத்தூரில். ஸோ அங்கே போயிட்டு நம்ம எழில் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து அதை வச்சுட்டு அகைன் நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்னன்றதை வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எழிலுக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், பிகாஸ் அதை போட்டால் அவன் சீக்கிரம் அழுக்காக்கிறோம் அப்படின்ட்டு. நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்பும் போது வேறு ட்ரெஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் ரெடி ஆகிட்டு எழிலுக்கும் வந்து போகிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம். போட்டுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம், கோவிலுக்கும் கிளம்பிட்டோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ போகிற வழியில் வந்து சின்னதாக ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன். எழில் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு ஹாய் சொல்லியிருந்தார். ஸோ நான் கோவிலுக்கும் ரீச் ஆகிட்டோம். கோவில் போயிட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். இந்த கோவில் வந்து நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ரொம்பவே நல்லா பெருசாக நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. சுற்றியும் வந்து நிறைய பூச்செடியெலாம் இருக்குது, அழகாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. கோவில் போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, அதை வாங்கி வச்சுட்டு எழில் வந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரு. அங்கேருந்து பூச்செடி எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தான், இது சின்னது இது பெருசு அப்படின்னு. ம், ஆமாம், அதான் சொல்றாரு, இது பெருசா, அது குட்டியா. சுற்றிலும் நிறைய பூச்செடிகள் தான் இருந்தது, அழகாக. அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எழில் வந்தோன்னே ஆரம்பிச்சிட்டாரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஸோ வந்து சாமி கிட்டே வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அவனுக்காக அங்கே அர்ச்சனை பண்ண தேங்காயெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு நாங்கள் வந்து இப்போது கடைக்கு போக போகிறோம். வெளியே வந்து வெளியே போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு இங்கே தான். எழில் வந்து போன வாரம் அவனோட ஒரு தண்டையை வந்து தொலைச்சிட்டான், ப்ளஸ் அவனோட ஒரு பெரிய கொலுசு ஒன்று இருக்குது, அவரோட பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ லலிதா ஜுவல்லரி தான் போயிருந்தோம். எழில் வந்துட்டு மேலே போயிட்டு ஒரே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனை சமாளிக்க முடியலன்னு நான் கீழே பார்க்கிங் கூட்டிகிட்டு வந்துட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு. அவர் வந்துட்டு கடைசியில் பில் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தார். ஸோ அங்கேருந்து நாங்கள் நேராக வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டல் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிற பிளான் இருக்குது. எழில் வந்துட்டு டயர்டாகிட்டான் இப்போயே காலிலேருந்து தூங்காதனால. ஸோ படுத்துட்டாரு. ஃபோன் வந்து நாங்கள் அவனுக்கு அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிராங்கியாக இருக்கும்போது மட்டும் ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுத்துட்டு வாங்கிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், செஷ்வான் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பொரிச்சது அண்டு கிரில் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எழிலும் வந்துட்டு அதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணார். ரெகுலராக அவன் சாப்பிட மாட்டான், இந்த மாதிரி எப்பயாவது சம்டைம்ஸ் மட்டும் அவருக்கு நாங்கள் அதெல்லாம் கொடுப்போம். அவனும் சாப்பிடுவான், ஓரளவுக்கு தான், சும்மா ஒரு 1 or 2 pieces தான் சாப்பிடுவான். ஸோ கடைசியாக வந்து ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் வந்துட்டு சாமிக்கிட்ட வச்சிட்டோம்.
எழிலோட கொலுசு, எழிலோட தண்டை, அப்புறம் அவரோட பிரேஸ்லெட், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்கள் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் சேர்த்து வந்த கிராமுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த தண்டை வந்து, எழிலோட தண்டை வந்துட்டு ஒரு 31 கிராம்ஸ் கிட்டே இருந்தது. ஸோ மீதி போக இருந்ததை வந்துட்டு, பேலன்ஸ் இருந்ததை வந்துட்டு ஒரு கிராமுக்கு லக்ஷ்மி காயினாக வந்து 4 வாங்கிக்கிட்டேன். ப்ளஸ் வந்துட்டு பேலன்ஸ் இருந்த ஒரு 300 சம்திங் இருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு சின்ன ரிங் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வழியிலே வந்து எழில் வந்து நல்லா தூங்கிட்டான். ஸோ வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றிட்டு அவனை தூங்க வச்சுட்டோம். சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து எழிலுக்கும் அதை வந்து காலில் போட்டு விட்டுட்டேன். தூங்கி எழுந்த உடனே எழில் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். அவனுக்கு வந்து கொலுசு போட ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்னதுலேருந்து போட்டு அவனுக்கு பழகிட்டதுனால அது இல்லைனா தான் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்க போல். ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 6:30 போல் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் கேக் கட் பண்ணுறதுக்கு. அங்கே போன உடனே எழில் வந்து கேக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார், எக்ஸைட் ஆகிட்டார். லாஸ்ட் இயர் அவனுக்கு அவ்வளோவா எதுவுமே தெரியல, பட் இந்த வருஷம் வந்து அவனுக்கு ரொம்பவே நல்லா எல்லாமே புரியுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார், எப்போ ஓப்பன் பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேலே வச்ச பிறகும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம், கேக் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு. அவனோட ரியாக்ஷனே பாருங்கள், எப்படி எப்படா என்கிட்ட கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து அவனுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சேன். பாட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ, பாடிட்டு Happy birthday to Tittu, happy birthday to you. Hey, 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 ஒரே ஜாலியா கேக்லாம் சாப்பிட்டாரு. இந்த பர்த்டே வந்து எழிலுக்கு எப்படிதான் போச்சு, சிம்பிளா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே போலதான் இந்த பர்த்டே வந்து போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனே உடனே வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.